கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அர்த்தம் பண்ணி உனக்கு கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறான். நல்லவனுக்கு யாருனா அர்த்தம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நல்லவன் ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்களேன். என்ன கம்முன்னு இருக்கீங்க, யாருமே நல்லவங்க இல்லையா? ஆளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டை சொன்னால் தப்பாயிடுமோ? எல்லாருக்கும் சொல்லி வச்சுக்கிறா நீங்கள் நல்லவங்க இல்லைன்ட்டு. என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு? அதனால் நீங்கள் டக்குன்னு நான் தான் நல்லவன் சொல்லவே மாட்டீங்க. அர்த்தம் நான் சொல்கிறது நான் தாங்க, நான் தான் நல்லவன் சொல்ல முடியுமா பாரு? ஏன் உனக்கே சொல்லி கொடுத்துக்கிறான், நீ இதை செய்யலை, நீ அதை பண்ணல, நான் நல்லவன் சொன்ன உடனே நீ எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் உன் ஞாபகத்துக்கு வரும். அப்புறமா நீ என்ன பண்ண மாட்டேன்னா நான் நல்லவன் இல்லைன்னே முடிவு பண்ணிருவேன். கரெக்டா அபி தானே? ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அவன்மா நீங்களாம் சொல்லுவீங்க நாங்களாம் நல்லவங்கன்ட்டு. யார் ஒருவர் பிரித்தியார நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ இல்லை நல்லா இருன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்லவன். நல்ல அவன், நல்ல அவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறவன் தான் நல்லவன். யார் நல்லவன்? திருத்தியார சொல்லுவீங்களா பாருங்களேன். நீங்கள் யார் என்ன பட்டி உள்ள யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்புறமா யாருமே சொல்ல மாட்டேன், உன்னே சொல்லுவேன், நீ சொல்லவே மாட்டேன். தர்மர் அமைச்சார் குரு போய் இந்த ஊரில் கெட்டவன் யாருனா தான் இட்டுனுவான்னு. யார் இட்டுனுவா? ஒரு ஆள் கூட இல்லைன்ட்டான் வந்து அந்தாள். தர்மர் என்ன சொல்லிட்டார் வந்து, ஒரே ஒரு ஏக ஆத்மி இல்லைன்ட்டான். நைய ஏக ஆத்மி நையன்ட்டான். ஓகே, அப்போ ஊரில் எல்லாம் கெட்டவங்க தாங்கிறாங்க அப்படித்தானே? நல்லவங்க சரி கெட்டவங்க இல்லைன்ட்டாங்க, எல்லாம் நல்லவங்களாக தாங்கிறாங்க. இவனை போய் துரியோதனை போய் ஊர் நல்லவனை இட்டுனுவான்னா, ஊரில் ஒருத்தரும் நல்லவன் இல்லைன்ட்டான். அப்போ ரெண்டு பேரும் என்ன தான் பார்த்தானுங்க? நீங்கள் யார் முகத்தை பார்த்தாலும் உங்களை தான் தேடுறீங்க தெரியுமா? ஏன்னா உங்களை அவங்க பிரதிபலிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறீங்க. உங்கள் பிரச்சனையாக தான் நீங்கள் யார் முகத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களை அவங்க பிரதிபலிக்கிறாங்களான்னு பார்க்குறீங்க. பிரதிபலிச்சுட்டா நேசிக்கிறீங்க, பிரதிபலிக்கலன்னா வெறுக்கிறீங்க. இதுதான் நடக்குது இங்கே. ஆனால் எல்லாம் நல்லவன் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாராகிடுவீங்க? உங்களை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ நல்லவனா யார்? அடுத்தவங்களை என்ன பார்க்கணும்? அவன் நல்லவனான்னு பார்க்கணும். ஆனால் எப்படி பார்க்குறீங்க? கேட்ட திருண்ணா முள்ள மாதிரியா அப்படித்தான் பார்க்குறீங்க. ஆனால் என்ன பார்க்கறதில்ல நம்ப. அப்போ நமக்கு நல்லவனுக்கு என்ன சொல்லி கொடுத்து வச்சுக்கிறானுங்க? இப்போ சிகரெட் பிடிக்காதவன் நல்லவன் நீங்கள் நினச்சிங்கிறீங்க. சிகரெட் பிடிச்சா என்ன நினைக்கிறீங்க? சிகரெட் பிடிக்கிறது கேட்டவருன்றீங்க. சாராயம் குடிக்காதவன் நல்லவன்றீங்க. சாராயம் குடிக்கிறாரு கெட்டவன்றீங்க. அதனால தான் நான் சொல்லிடுறேன், அவர் கெட்டவன். ஏன் கேடு கெட்டவன், கெட்டவங்களே கிடையாது. ரொம்ப 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 மட்டத்து தள்ளுன்றேன் நான் என்ன. இப்புறமா வீடியோ பாருன்றேன், அந்த முடிவு பண்ணி பாரு, கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அதை பிரேக் பண்ணுவேன் நான் பேச பேச. என்னை நீ கெட்டவன் நினச்சிட்டு பார்க்க ஆரம்பிச்சியா, அடுத்தது எல்லாம் பிரேக் ஆகினே இருக்கும். ஐயோ நம்ம கெட்டவன் நினச்சிட்டுமே, இருந்தாலும் போய் இவன் தான் சரின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு எப்படி தோணும் அப்புறமா? இவன் தான் சரி. ஆமாம் மறைஞ்சு குடிக்கிறானுங்க, இருந்தாலும் குடிப்பேனே சொல்கிறான். எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, இவன் திரும்பி பார்ப்பேனே சொல்கிறான். அப்படி உங்களுக்கு என்ன ஆகும்? பிரேக் ஆகும். நீங்கள் உங்கள் பர்செப்ஷன்லாம் உடைக்கத்தான் வேலை. சாமியார்னா இப்படி இருப்பார் நீங்கள் நினச்சிங்கிறீங்க, இப்படி தான் இருப்பார். சாமி என்ன ட்ரெஸ்ஸு கிடையாது, சாமி என்ன கிடையாது ட்ரெஸ்ஸு கிடையாது, சாமியார்னா வார்த்தைங்க கிடையாது, சாமியார்னா மந்திரங்க கிடையாது, சாமியார்னா புரிஞ்சு வச்சுருக்கு. கடவுள் புரிஞ்ச ஒரு மனிதன் அவர் இருக்கணும். அவர் என்ன சொல்லணும்னா எனக்கு கடவுள் தெரியும்னு சொல்லணும். அவர் என்ன செய்யணும்னா உங்களுக்கு கடவுள் புரிய வைக்கணும். அவர் தான் ஒரு கசாப் கடைக்காரனா யார்? நல்லா கட் பண்ணி எலும்பு சதையெல்லாம் அழகாக கட் பண்ணி என்ன பண்ணா வெட்டி உன் அவர் தான் கடை நல்ல கசாப் கடைக்காரரு. கோழியை பூச்சி கடைக்குன்னு ஊறிச்சிட்டு அப்படியே மொத்தமாக சேர்த்து பிறந்து கஷாம் மிஷான் கொடுத்தனா என்ன பண்ணுவீங்க? குழம்பு எடுத்து வந்து போட்டிங்கன்னா கறி எது எலும்பு எதுன்னே தெரியாது. இப்போ கசாப் கடைக்காரனா யார் கசாப் கடைக்காரன்? தொடக்கறி கழுத்துக்கறி அந்த மாதிரி என்ன பண்ணுவான் அவன் பிரித்து வச்சிருக்கணும். இது மார்க்கண்டம் கேட்பீங்களா இல்லையா? அங்கே போயிட்டு எலும்பு தனியாக எடுத்து போடுவான், கொழுப்பு வேணுமா வேணாவா தனியாக போடுவான், தோல் உரிச்சுதா தோல் உரிக்காதுதா. அப்போ நல்ல கசாப் கடைக்காரன் யார்? அந்த கோழியவோ அந்த ஆடியோ அந்த மாடியோ சரியாக வெட்ட தெரிஞ்சவன். அப்போ நல்ல குரு யார்? எனக்கு எங்கெல்லாம் அறியாமல் இருக்குது என்னை பார்த்து தான் பண்ணான் அவன் தீர்த்து வைக்கணும். நான் இனிமேல் பண்ண என்ன கூடாது? என்னை பற்றின கேள்வி நான் எழுப்பக்கூடாது. என்னை பற்றின கேள்வி நான் என்ன பண்ணக்கூடாது?
கேட்கக்கூடாது. எங்கன்னா போனால் உன்னே அறிமுகப்படுத்திக்கிறான் பாரு, போனால் அவன் பெரிய ஆள், அவன் விசேஷமானவன், அவனுக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்லி கொடுத்து வச்சுக்கிறான். நீ என்ன கற்றுன்னு வந்தாங்க போயே, என்ன கற்றுக்கணும் அந்த சொல்லு, தியானன்ற நுவாங்கன்ற எங்க என்ன என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு பார்த்தா கேரு. அவனுக்கு என்ன வந்து கேட்குது, தியானம் என்னன்னாங்க, என்ன ஆத்மா என்னன்னா, இன்னமும் இவங்க தெரிஞ்சிட்ட மாதிரி மனசு கடக்கணும் தெரியுமா எனக்கு. சைவம் சாப்பிட்ணும், நீங்கள் அசைவம் சாப்பிட்றோம்னா சாமரே கிடையாதுன்னு இங்கேயே பேசுங்கிறான். இங்கேதான் பேசினு போவான், போகும்போதே கூட யாரும் எல்லாம் பேசி போகிறீங்களா, யாரும் தெரிய போகுது, எல்லாம் சரிதான், அவர் கறியெல்லாம் சாப்பிட்லான்ற தப்புங்க அப்படின்ட்டு போவான். ஆமாவா இல்லையா? ஆமாம் தான். ஏன் நம்மலாம் புனிதமானவங்க இல்லை, நல்ல நல்லவங்க பாருங்க, அதனால் பார்த்து நந்துங்க. நல்லவனுக்கு புரிஞ்சிச்சு என்ன அர்த்தம்னு, என்ன சொல்கிறீங்களா அர்த்தங்கள, ஆ சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லவன் சொல்லவே முடியாது உங்களால் யாரையும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவங்களை என்ன சொல்லுங்களேன் கேட்டு பாருங்களேன், யாரையும் என்ன தேடுவீங்க, எங்கேயே தேடுவீங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் நல்லவங்களே இல்லைங்க. அந்தளவுக்கு ஆகிட்டாங்க நம்மளை, இங்கே எல்லாமே நல்லவங்க தான். பாவம் கற்றுக்கணுங்க, நோ கற்றுக்குனாங்க, அவங்க சிகரெட் பிடி கற்றுக்குனாங்க, பொய் சொல்ல கற்றுக்குனாங்க, திருட கற்றுக்குனாங்க, வஞ்சகம் பண்ண கற்றுக்குனாங்க, நோ எத்தனை போகிறோம்னு நினச்சிங்கிறாங்க, அதனால் திருடுறாங்க, எதுக்குன்னு தெரியாமல் செஞ்சுங்கிறாங்க, எல்லாம் யார் தான் கற்றுக்கணுங்க தான். எல்லாம் கற்றுக்கணுங்கன்னு தெரிஞ்சானா எல்லாமே நல்லவங்களாக தெரியுவாங்க, ஓ இவர் இப்படிலாம் கற்றுக்கிறாரு, நான் அடிப்படையாக யாரை பார்த்தாலும் நல்லவங்கன்னு பார்த்துருவேன், அதுமாதிரி என்னெல்லாம் கற்றுக்கிறாருன்னு பார்ப்பேன். ஓகே கற்றுக்குந்தெல்லாம் காரி தூப்புவேன், அவர் அவரே காரி தூப்பு தான் நினச்சின்னு போயிடுவார், நமக்கு என்ன பண்ண முடியும், அவர் கற்றுக்குந்த அவரும் என்ன இட்டுக்கிறாரு, பின்னி பெடலில் தின்னுக்கிறாரு, அதனால் அவர் என்ன பண்ண முடியாது, என்னால் அவர் வேறு அவர் கற்றுக்குந்து வேறுன்னு அவர் தெரியவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, அதுதான் என்னுடைய போராட்டமே. டே நீ ஏதோ கற்று வச்சுக்கிற, அதர் வயசு நீ ஒன்றுமே கிடையாது, ஒத்துக்கவே மாட்டான். ஏன் அவன் கற்று வச்சுருந்தான் அவன் நினச்சிக்கிறான், ஏதோ ஜாதி சொல்லி வளர்த்துருவாங்க அதுதான் அவன் சொல்லுவான், ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கற்றுதுனால தானே, பேர் நீங்கள் நினச்சி நிற்பீங்க அது கிடையாதுன்னு பெஜராயிடுவீங்க. ஐயோ அப்போ அனிதா நான் இல்லையா, நீதான், ஆனால் நீ இல்லை, அந்த மாதிரி. நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மள நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்திரத்து உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.